நீ தம்பி, இந்த சிஸ்டம் இருக்கே, இது ஒரு முரட்டு வெள்ளக்காரனுக்கு முட்டாள்தனமான அரசியல்வாதிக்கும் பிறந்த குழந்தை. இங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் கஷ்டப்படுவான். இதை மாத்தணும், நாம மாத்தாம யாரும் வந்து மாத்துவோம். மக்களை நேசிக்கிற நீ வெளியே போய் என்ன பண்ண போற? சிஸ்டத்துக்கு போராட்டம் பண்ண போறியா இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறியா? அதிகாரம் இல்லாத உணர்ச்சி ஒன்று எரிச்சு கொன்றும். அதிகாரம் வலிமையானது. அந்த அதிகாரத்தை கைப்பற்றணும். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் சொன்னதுதான், இங்க சிஸ்டமே உனக்கு எதிரானது. அந்த சிஸ்டத்துல அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான அத்தனை கதவுகளையும் நான் திறந்து வச்சிருக்கேன். அதிகாரத்தை கைப்பற்றி சிஸ்டத்தை சரி பண்ணிக்கங்க. சிஸ்டத்தை சரி பண்ணவே நாம் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியிருக்கு. நீங்க போட்டியில காட்டின வேகத்தை வேலையில காட்டினா ஒரு ஐபிஎஸ் ஆபீசராகவும் இல்ல ஒரு டிபிஎஸ் ஆபீசராகவோ அதிகாரத்தோட மக்கள் பக்கம் வந்து நிக்கலாம். இல்ல இந்த மெடல் கிடல் அது இதுன்னு ஆசைப்பட்டேன்னா ஈஸ்வரமூர்த்தி மாதிரி ஒரு சிஸ்டம் நினைக்கிற போலீஸா இருக்க முடியுமே தவிர என்னைக்கு மக்களுக்கான போலீஸா இருக்கவே முடியாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் சந்திக்கிற முதல் நபர் போலீஸ்காரன் தான். உங்களை மாதிரி மக்களை நேசிக்கிற நேர்மையான பிரச்சனை இருந்தா தான் அவங்களோட பிரச்சனை நியாயமா பேசி தீர்த்து வைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் காக்கி சட்டை போடணும். ஹரிவே, நமக்கு ஒரு கஷ்டம், அங்கதானே போய் நிக்கிறோம். அங்க ஒரு நல்ல போலீஸ்காரர் இருந்திருந்தா நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டு நியாயமா தீர்த்து வச்சிருப்பான்ல. ஐயா, ஏற்குறைய ஒரு ஆசை சொல்லு. உங்களை ஒரே ஒரு கட்டிப்பிடிச்சிருக்கோம். மக்களுக்கா களத்துல நிக்க போறவங்களை நான் தான் கட்டிப்பிடிக்கணும்.